ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போறது கேரட் சாதம். ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் பட் ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான ரெசிபி. வாங்க இதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். பாருங்க, பாக்குறதுக்கே உங்களுக்கு ஒரு பிரியாணி மாதிரி இருக்குல்ல. உங்களுக்கு இதோட இன்கிரீடியன்ஸ் ஸ்கிரீன்ல வரும், நோட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு காமிச்ச இன்கிரீடியன்ஸ் தான் எடுத்திருக்கேன், ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கடாயை வச்சு பட்டை, லவங்கம், ஏலக்காய் தாளிச்சுட்டு பொரிஞ்சதும் இதில் வெங்காயம், குன்றி பருப்பு, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து கேரட் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் ஃபாஸ்டாக காமிச்சிருக்கேன், பட் ஆனால் கொஞ்சம் வதங்குறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். கேரட்டை வந்து ரொம்ப நேரம் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ண வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் லேசாக வதங்கினாலே போதும். தண்ணியில் நீங்கள் எதுவும் தெளிக்க வேண்டாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கேரட் வந்து வதங்கியிருக்கு. இப்போ இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் ரைஸ் வேக வைக்கும் போது உப்பு சேர்க்கலங்கிறதுனால நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ரைஸ் வேக வைக்கும் போது நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா இதில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா மிளகாத்தூள் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இந்த இரும்பு கடையில் செஞ்சால் இது ஒட்டாமல் ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே வருங்கிறதுனால நான் இதில் பண்ணியிருக்கேன். இதில் நான் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். நான் அரை மணி நேரம் ஊற வச்சு கழுவிட்டு நான் வடித்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குக்கரில் கூட வேக வச்சு எடுத்து ஆற வச்சுக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம். பிரியாணி மாதிரியே இருக்கும் பாஸ்மதி ரைஸ் போட்டிங்கன்னா. இப்போ ரைஸு, கேரட் எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை வந்து நீங்கள் ஃப்ளேம் கம்மி பண்ணிக்கோங்க. சன்னமாக வச்சு பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த ரைஸ் எல்லா இடத்துக்கும் பதற மாதிரி நல்லா ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆற வச்சு சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதம் வந்து குழையாது, உதிரி உதிரியா இருக்கும். இப்போ பாருங்க, இதில் கொஞ்சம் நம்ம வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா லாஸ்டாக சேர்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்மெல் நல்லா இருக்கும். அப்புறம் நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்லா அப்படியே உதிரி உதிரியா ஒட்டாம இருக்கு பாத்தீங்களா. ரைஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பாக்குறதுக்கே கலர்ஃபுல்லா இருக்குல்ல. கேரட் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. எவ்வளோ அதிகமா சேர்த்துக்கிறோமோ அவ்வளோ அதிகமா கண்ணுக்கு, ஸ்ட்ரென்த்துக்கு, எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. பாருங்க, நம்மளோட கேரட் ரைஸ் ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி குக்கிங்.